பெண்களோட சகவாசம், குடிப்பழக்கம் எல்லாமே அவங்கிட்ட இருக்கு. இதுதான் உண்மை. மாமிக்காக நான் உண்மையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேற இடமா இருந்தாலும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். அது மாமிக்கே தெரியும். என்னோட பையனை திருத்துறதுக்கு ஒரு டீச்சர் மாதிரியான ஒரு பொண்ணு வேணும். அவளுக்கு அன்பு, அழகு, அறிவு, தைரியம், துணிச்சல், புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அத்தனை தகுதிகளோடையும் நான் உன்னை பார்த்தேம்மா. மாமி சொல்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பெட்ரோல் பங்கில் பார்த்துருக்கேம்மா. உன்னோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் தங்கச்சி கல்யாணமும் ஜாம் ஜாமும் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமும் உன் தங்கச்சி பேர்ல ஒரு நல்ல அமௌண்ட் டெபாசிட் பண்றேன். அவளுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். இது ப்ராமிஸ். என் பையனை நீ காப்பாத்தி தரணுமா? எனக்கு நீ அந்த சந்தோஷத்தை கூட. சக்தி அம்மா பெத்த பாசத்துக்காக இப்படி வியாபாரியா மாறிட்டானே. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மேடம் நீங்க? உங்களுக்கு மேடம்னு மரியாதை கொடுத்து பேசுறதே கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? எங்க அக்காவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. அவனே எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படித்தான் ஏன் கல்யாணம் நடக்கணுமா? தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க. விடு கௌரி, இவங்க ஒரு பொம்பளை தானே, எப்படி அந்த மாதிரி பேசலாம்? கையில பணம் இருந்தா என்ன வேணா பேசலாமா? என்ன வேணா செய்யலாமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா கௌரி? விடுக்கா, ஏய் நான் சொல்றது கேளுடி, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு அமைதியா இருக்கணும்? ஏங்க நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. யார் வீட்டுல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ பேசுறதெல்லாம் நியாயந்தாமா? உண்மையா சொல்றேன். இத நான் அன்பா பிச்சையா தான் கேக்குறேன். ஆசைமா, என் மனசுல நான் ஆசைய வளர்த்துட்டேன். எப்ப நான் நந்தினிய பெட்ரோல் பங்க்ல பார்த்தேனோ அப்பவே நந்தினி தான் எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். இதை நீங்க செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். யோசிங்க. மேடம், கௌரி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மாமி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நந்தினியே எனக்கு இப்பவும் பிடிச்சிருக்கு. நான் இப்படி கேட்டுட்டேனேன்னு நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நல்லா யோசி, நல்லா யோசிச்சு முடிவெடு. உன் தங்கச்சிக்காக நீ நல்ல முடிவெடுப்பேன்னு நான் நம்புறேன். என் பிள்ளையே உன்னால திருத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யோசிம்மா. வரே மாமி, வரேம்மா. வரே நந்தினி. சரிம்மா மேடம். அக்கா, என்னக்கா என்ன பேசிட்டு போறாங்க? சும்மா இருடி மாமி. நீங்க அவங்க கிட்ட சொன்னது தப்பு. எப்படி உங்க கிட்ட வேலை செய்றீங்க?
நந்தினி தன்னோட புள்ளையை எப்படியாவது சரி பண்ணனும் திருத்தணும் நினைக்கிற சக்திமா அவ ரொம்ப நல்லவா அவ புள்ளைய நானே பாம்பு வச்சு கொல்லணும் பார்த்தேன் அது கூட அவ தப்புன்னு சொல்லல பெருசாவும் எடுத்துக்கல அந்த அளவுக்கு நல்ல மனசு அவளுக்கு அதனால தான் நான் இன்னும் அந்த வீட்ல வேலை செஞ்சிட்டிருக்கேன் இது பார் நந்தினி இது ஊ வாழ்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு उड़ा எனக்கு வேண்டாம்க்கா நான் சாப்பிட மாட்டேன் ஏ என்ன தானி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நியாயமா தெரியதா எனக்கு சுத்தமே பிடிக்கலக்கா எனக்கு எதுக்கு சாப்பாடு வேண்டாம் என்னடி உளற இது பாரு அந்த ஆளு எதுக்கு கல்யாணம் பண்ற அந்த பொம்பளை வந்தாளே சக்தியோ சட்டியோ என்ன வளப்பு அது அந்த ஆளுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கா அவன நீ கல்யாணம் பண்ண கூடாது நீ உயிர்க்கா தெய்வ மாதிரி எனக்காக நீ என்ன பண்ணிருக்க இப்போ கடைசில போ வாழ்க்கைய பறிகொடுக்க போறியா ஒண்ணு அடகு வச்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா வேண்டவே வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் என்ன நீ கட்டாயப்படுத்தாத தெய்வ செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன் அக்கா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அதெல்லாம் கெட்ட வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கைங்க மாதிரி வாழ்ணுமா வேண்டாம்க்கா அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டவே வேண்டாம் வெரி குட் சூப்பர்டி இப்போதான் நீ கரெக்ட்டா பேசுற நந்தினி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டதுல இருந்து உனக்கு மனசே சரியில்லை அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தவியா தவிச்சிட்டு இருந்த நீ கரெக்ட்டா சொல்லிட்ட இப்படியா ஒரு பொண்ணு இருப்பா மாமி உங்க ரெண்டு பேருக்கும் புரியவே மாட்டேங்குது ना उन्हें तप्पु पन्नले मामी येनी करकर सोने लेले नींगे कुड़कर पनमु आकिला कुड़कर पनमु डॉक्टर कुड़ता पन्ते मच्छे ना मकल्याण तप पन्नेर मुड़ी माँ कवरी कल्याण तक ना मदने बजट पोटु पातो अंदर बजटो कलशीना गिरकर पन्नत को ये वो डिफरेंस रखो अंदर अमूंटे ये प्री कलेक्ट पन्नर दने प्रैक्टिकल அப்பு நடந்துருச்சு இப்போ இவ மாசமா இருக்கா வயிறு வளந்துட்டு இருக்கு இவ வாழ்க்கை அப்படியே விட்டு முடியுமா இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன் சத்தியமோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடும் என்னால அவனை திருத்த முடியும் ஒரு பொண்ணு மனசு வச்சா எதுவும் முடியாததில்ல அந்த தைரியம் எனக்கு இருக்கு ஒன்னால அவளை திருத்த முடியாது நந்தினி உலகத்திலேயே நம்பர் 1 பொறுக்கி அவந்தா என் பொண்ணு காயத்ரி கெடுத்துதா வந்தா அவளோட சாவுக்கு காரணமா வந்தா நான் சொன்ன கேளு நந்தினி தெரிஞ்ச போய் பாழ நடத்த விழுவியா அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா அப்புறம் இந்த வீட்ல என்ன நிம்மதியா வாழ முடியாது ஊ வாழ்க்கைய பலி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த தாலிய நெஞ்சில படும்போது மனசு துடிக்கும்க்கா இந்த தாலிக்காக அக்கா தன்னை அர்ப்பணிச்சுட்டாளேன்னு என்ன கொல்லுக்கா மெழுகுவத்தி மாதிரி நீ உன்னை அழிச்சுட்டுதான் என் வாழ்க்கைக்கு ஒளி தரணும்னா அப்படி ஒரு வெளிச்சமே எனக்கு வேண்டாம்க்கா
உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கறேன்கா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த குழந்தைய நாமளே வளர்த்துக்குவோம்கா. போதும், நீ நான் குழந்தை மூணு பேர் சந்தோஷமா நம்ம வீட்டிலே வாழ்ந்துட்டு போலாம் ப்ளீஸ்கா. ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கும் புரியவே மாட்டேங்குது. என்னால சத்தியமாவோட பையனை கண்டிப்பா திருத்த முடியும். அதை விட என் தங்கச்சியோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். வாழ்க்கையில உன்னை தியாகம் பண்ணாதான் இன்னொன்னு கிடைக்கும். அதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன். இன்னும் கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, நான் அதை பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. கீதையில சொன்ன மாதிரி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். தைரியமா இருங்க. வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை இனிமே நான் பார்க்கவே முடியாது. நந்தினி, ஒரு நிமிஷம். சாரிங்க, வெரி சாரி. நான் தூரத்துல இருந்து கூப்பிட்டேன், எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, அதாங்க பேர் சொல்லி கூப்பிட்டேன். சாரிங்க. பரவாயில்லைங்க. என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேங்க. எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்களேங்க. இல்ல, இருக்கட்டும், டைம் ஆயிடுச்சு. உங்க விஷயத்த பத்தி கௌரி சொன்னா ரொம்ப வருத்தமாயிடுச்சுங்க. எதுக்கு? நீங்க எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக சக்தி மேடத்தோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கௌரி சொன்னாங்க. அவங்க பையன் கேரக்டர் வைஸா அவ்வளவா சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். நாங்க ரெண்டு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கணுமாங்க? நானே இது விஷயமா உங்ககிட்ட வந்து நேர்ல பேசலான்னு இருந்தேங்க. ஆனா எதிர்ச்சியா உங்களை ரோட்ல பார்த்ததால பேசாம இருக்க முடியலங்க. சாரிங்க, நானும் கௌரியும் அவசரப்பட்டு செஞ்ச தப்பால தான் நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. கல்யாணமே வேணாம்னு வெறுத்துட்டு இருந்த நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இறங்கி வரத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் தானங்க காரணமாயிட்டோம். ஏங்க, எங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை இழக்கணுமா? சக்தி மேடத்தோட பையனுக்கு ட்ரிங்க்ஸ், லேடிஸ்ன்னு எல்லா கெட்ட சகவாசமும் இருக்கான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேண்டாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணமே வேணாங்க. எங்க அப்பா கிட்ட வரதட்சணை பணத்தை கொடுக்கறதுக்காக தானே நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. நான் இப்பவும் சொல்றேங்க, நான் கௌரிய கூட்டிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்றேன். ஏங்க, உங்களுக்கும் உங்க தங்கச்சியோட முகத்தை தினமும் பாக்கணுங்கிற ஆசை இருக்கு. அவளுக்கு பிறக்க போற எங்களோட குழந்தைய எடுத்து கொஞ்சணும், விளையாடணுங்கிற ஆசையும் இருக்கு. நீங்க என் சிஸ்டர் மாதிரிங்க. நான் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? பேசாம நீங்களும் எங்களோட வந்துருங்களேன். போற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு நம்ம மூணு பேருமே சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்களே உங்க வாழ்க்கைய இப்படி சீரழிச்சுக்கணுமா? ப்ளீஸ்ங்க, நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விச்சு, எனக்கு எப்பவும் என்ன தெரியுமா சந்தோஷம், என் தங்கச்சி கெட்டு போயிருந்தாலும் ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. அதுவே எனக்கு போதும். சக்தி மேடத்தோட பையன் பிறவிலேயே கெட்டவன் இல்ல, பாதியில கெட்டு போயிருக்கான். மீதி வாழ்க்கையில அவன் திருந்தி வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனை திருத்த முடியுங்கிற மன உறுதியும் எனக்கு இருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெழுகுவர்த்தியாவே இருந்துட்டு போறேன். நான் உருகி போனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்தோங்கிற நிம்மதி இருக்கும். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேங்கிற திருப்தி இருக்கும். அது போதும் எனக்கு. நீங்க தயவு செஞ்சு எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஹாப்பியா இருங்க, நான் வரேன். சரிங்க.